இந்த படத்தில் பெரிய கேரக்டராக நளினி மேடம் பாட்டி கேரக்டராக நடித்திருக்கிறார். இவர் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு ரவுண்டு வருவாங்க, அந்த ரவுண்டு கிடையாது, சினிமாவில் ஒரு ரவுண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸு நல்லாயிருக்கு, அருமையாக பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பாண்டியராஜன் சார் அதை விட இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பாண்டியராஜ் சாருக்கு என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். இது எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து சார் வர முடியல, அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், அவருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். பவர் ஸ்டார் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஹீரோ ஆர்ஜே விஜய் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஹீரோயின் அனுஷியலா அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மற்றும் நம்ம அந்த திரைப்படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் மணிமாறன் ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அசோசியேட் டைரக்டர் ரவி கணேஷ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சார் பிஆர்ஓ டைமண்ட் மேன் சார் முக்கியமாக அவர் தான், அவர் என்ன எப்படி மறந்தேன்னு தெரியல, சாரி. பிஆர்ஓ டைமண்ட் மேன் சார் டைமண்ட் பாபு சாருக்கு நான் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இசையமைப்பாளர் சங்கர் விஜய் சங்கர் அவர்களையும் நான் வரவேற்கிறேன். ஒளிப்பதிவாளர் கேஎஸ் செல்வராஜ் சார் வந்திருக்காரு மேலே. விஜய் முரளி சார் அவர்களையும் நான் வரவேற்கிறேன். மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்னுடன் பயின்ற நண்பர்கள் சக தோழர்கள் அனைவருக்கும் வருகிறவர்களை நான் வரவேற்கிறேன். என் அழைப்பை ஏற்று குளத்தூர் டிசி டெப்டி கமிஷனர் மிஸ்டர் ராஜாராம் சார் அவர்கள் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் அனைத்து பண்டிகை தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து 12 மணிக்கு என் பேரனை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும், ஏதாவது ஒன்றுதில் தான் லேட்டாக போகலாம், அதுலேருந்து செய்யினா எல்லாமே லேட்டாக போச்சுன்னா கஷ்டமாயிடும். சில சமயம் ஒரு ட்ரெயின் லேட்டாக வந்ததுன்னா அதை அப்படியே விட்டுருவாங்க, இது கடைசி வரைக்கும் லேட்டாக வரட்டுன்ட்டு, பாக்கி ட்ரெயினையாவது கரெக்ட் டைத்துக்கு போகணும்னு சொல்லி தெரிந்தோ தெரியாமலோ தாமதமாகிடுச்சு. எனக்கு என்னென்னா 80 வயதுக்கு மேற்பட்ட மிக மூத்த இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர் வந்துட்டார் கரெக்டாக 9:30. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நான் அவர் படம் நடிச்சிருக்கேன், எல்லாம் நடிச்சிருக்கேன். 9 மணிக்கு ஷூட்டிங்னா 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்கும், படம் ஓடுதோ ஓடலையோ நஷ்டம் ஏற்படாமல் படம் எடுத்து கொடுத்த மிகப்பெரிய இயக்குனர்களில் அவர் ஒருத்தர். எனக்கு ஒரு விஷயம் எப்பவுமே பிடிக்காது, எங்கள் ட்ராமாவில் ஒரு பாலிசி உண்டு, நாங்கள் எவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தாலும் கரெக்டாக எடுத்து முடிச்சிருவோம் அப்படிமே, அந்த மாதிரி இருக்கணும் நமக்கு. காரணம் இது வந்து அடுத்தது சினிமா தியேட்டரில் டிக்கெட் வாங்கிக்கிட்டு உள்ள வரத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரெஸ் பீப்புள் வராங்க. அன்றைக்கி ஒருத்தர் இப்போ ஒருத்தர் லேட்டாக வந்தார், 10:30 மணிக்கு வந்தார், என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னா இன்னும் ஆரம்பிக்கலைல்ல எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க சினிமாக்காரங்க மேலே, நிச்சயமாக சொன்ன தயத்தில் ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படின்னு. எதற்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ நியூ நீங்கள்லாம் புதுமுகங்கள், டைரக்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசராக இருக்கட்டும், சினிமாவில் வந்து சின்ன பட்ஜெட் படத்தில் 1 மணி நேரம் தாமதமானால் 1 லட்சம் ரூபாய் நஷ்டமாகும் அந்த தயாரிப்பாளருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். சினிமா சம்மந்தப்பட்ட யாருமே அதில் ஒருத்தர் மட்டும்தான் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து போடுறாரு, பாக்கி எல்லாரும் பணம் வாங்குறவங்க. அந்த பணம் வாங்குறவங்க அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு கொள்கை இருக்கணும், நமக்கு பணம் கொடுத்தவன் போட்ட பணம் அந்த ஆளுக்கு திருப்பி வரணும், அந்த ஆள் நல்லா இருக்கணும்னு நினச்சா சினிமா நல்லா இருக்கும், இல்லைன்னா சினிமா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் கூட கிளம்பிட்டேன், இல்லை இல்லை இப்போ நமக்கு டைமண்ட் பாபு சொன்னார்க்க இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான், யாருமேலையும் கோச்சிக்க முடியாது. யூனிட்டு எல்லாரும் ஆர்டிஸ்ட்டும் வந்து மேக்கப் போட்டு ஷார்ட்டுக்கு ரெடியான பிறகு நம்ம யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அப்புறம் லைட்டு வருது, நமக்கு மைக் வருது, அந்த லைட்டும் எல்லாம் கீழே வச்சுட்டாங்க. சினிமாவில் நம்பியாருக்கு மட்டும்தான் வைப்பாங்க இந்த மாதிரி கீழேருந்து லைட்டு, நல்லவங்களை கூட இது கெட்டவங்களை காட்டும், ஆனால் பார்த்தா ஏகப்பட்ட நல்லவர்கள் உட்காந்துட்டு கீழேருந்து லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. எல்லா கேமராக்கும் ஒரு ஃபிக்சல் இருக்குது, அது அந்த இடத்துலேருந்து நடக்கும். இங்கே எங்கேயோ பக்கத்து ஊரில் உட்காந்து வச்சுட்டு அவங்களுக்கு இந்த லைட்டில் எடுனா அவங்க எப்படி எடுப்பாங்க? ஏன்னா இங்கே வந்து 500 பேரோ 300 பேரோ வரலாம், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த மீடியா பீப்புள் தான் நாளைக்கு இந்த சம்பவத்தை இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை 10 லட்சம் பேருக்கும் 20 லட்சம் பேருக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்கள். முதல்ல அவங்களுக்கு உண்டான ஒரு ஃபெசிலிட்டியை நம்ம பண்ணியிருக்கணும்.
நான் இது எதற்காக சொல்லேன்னா, இதில் எல்லோரும் இருக்காங்க. நளினி எல்லாம் வெறும் ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட்டு, பாண்டியராஜன் எல்லாம் நாங்கள்லாம் எல்லாமே நாங்கள் இப்போது சீனியர் ஆஃப் பாக்யராஜ் உள்பட சீனியர் ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்ல முடியாது, சீனியர் சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு. யாரும் ஒன்றும் நீங்கள் நாங்கள் மறைச்சாலும் கண்டுபிடிச்சிட்டு போகிறீங்க. எல்லாம் தான் விக்கிபீடியாவில் இருக்குது, கூகுளில் இருக்குது, அதெல்லாம் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் இந்த படத்தில் ஒரு விஜே வீடியோ ஜாக்கி ஹீரோவாக நடிச்சிருக்கார், அவர் வரலை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நயன்தாரா வரல, த்ரிஷா வரலன்றாங்க. முதல் படம் நடித்த ஒரு ஹீரோவே வரலன்னா அவருக்கு தொடர்ந்து நம்ம வீடியோ ஜாக்கியாக தான் இருக்க போகிறோன்னு தாணித்தரமான ஒரு கொள்கை இருக்குதுன்னு நினைக்கிறேன். சினிமாவில் வரணும் அப்படின்னா சினிமாவில் நம்ம அவரை நம்பி ஒரு படம் பணம் போட்ட ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மரியாதை இங்கே வந்து ஸ்டேஜில் உட்காந்துருக்கணும். இத்தனை சீனியர்ஸ் இருக்காங்க, இந்த இன்விடேஷனும் போயிருக்கும். ஆனால் அந்த தயாரிப்பாளர் பாருங்கள், அவருக்கும் நன்றி, வராத அவருக்கும் நன்றின்றார். இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். பாண்டியராஜன் எல்லாருக்கும் இப்போ இங்கே வேலை இல்லை, இங்கே உட்காந்துருக்குற அத்தனை பேருக்குமா வேலை இல்லை? அத்தனை பேருக்கும் வேலை இருக்குது. ஆனால் ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டு புதுசாக வரவங்க திரைப்பட தொழில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். கல்யாணத்தில் மாப்பிள்ளை பொண்ணு தான் முக்கியம், ஆனால் அத்தனை பேர் எந்த ஏச்சதை போடுறோம், இவங்க நல்லா இருக்கணும்னு அந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கிற சீனியர்ஸ் தான். அந்த ரெஸ்பெக்ட் கூட அந்த பையனுக்கு இல்லைன்னா அது ரொம்ப தப்பு. அந்த பையன் அதை திருத்திக்கணும், உடனே நடவடிக்கை எடுக்கணும்லாம் சொல்ல முடியாது. சினிமாவில் வந்து ஒரு விகே ராமசாமி சொல்லுவார், இந்த பையன் எனக்கு அவர் பணமே கொடுக்கல, அவன் எப்படியாவது கடவுள் தண்டிக்கணும். கடவுள் என்ன தண்டிக்கிறது, அவன் எடுத்த படமே அவனை தண்டிச்சிருவோம் அப்படிம்பார். அந்த மாதிரி சினிமா மட்டும் கலியுகம் மாதிரி அங்கே செய்கிற தப்புகளுக்கு உடனடியான பலன் சினிமாலேயே கிடைக்கும், அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நிறையா விஷயங்கள் பேசணும். இங்கே இருக்கிறவங்க ஆளுக்கு 2 நிமிஷம் பேசினா கூட நைட் ஷோ வரைக்கும் கேன்சல் ஆகிடுங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நான் இங்கே இந்த சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் அனைவரும் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். அதே சமயத்தில் நீங்கள் எத்தனை படம் நடித்தாலும் உங்களை மூலதனமாக வைத்து பணம் போடும் தயாரிப்பாளர் மிக சிறப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் தொடர்ந்து இந்த துறையில் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சிறுபட தயாரிப்பாளர்கள் தொடங்குகின்ற எந்த முயற்சியானாலும் அவர்களை வாழ்த்தி வரவேற்று அவருடைய படங்கள் வெற்றி பெற்று இன்னும் 100 தயாரிப்பாளர்கள் இந்த திரையுலகத்துக்கு வர வேண்டும் என்கிற அக்கறையிலே நான் யார் சிறுபட தயாரிப்பாளர் படம் ஆரம்பித்தாலும் ஆடியோ ஃபங்க்ஷன்னாலும் தவறாமல் கலந்துக்கிற வழக்கம். நான் மட்டும் இல்லை, அண்ணன் முத்துராமன் டைரக்டர் அவர்கள், பாக்யராஜ், என் தம்பி டி சிவா, மற்றும் எஸ் வி சேகர், மேடையில் இருக்கிற அத்தனை பேருமே இப்போ வந்து இவ்வளோ நேரம் காத்திருக்கோன்னா ஒரு இவ்வளோ போட்டு முதலீடு போட்டு, என் தம்பி தீனா முதலீடு போட்டு காத்திருக்காங்கன்னா இது வெற்றி பெறணும். இந்த படம் வெற்றி பெற்றால் ஒரு 50 ப்ரொடியூசர் இன்னும் வருவாங்க. ஆகவே பாட்டி சொல்லை தட்டாதே மட்டுமல்ல, நல்லவர்கள் நம் மீது அக்கறை கொண்டவர்கள் யார் சொன்னாலும் தட்டாதீங்க. நல்ல கருத்துக்கள் எதுவானாலும் ஏற்றுக்கொள்வோம், அது நம் வழி சிறந்த வழியாக இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. பாண்டியராஜன் என் அருமை தம்பி, அவர் ஹீரோ பண்ணியிருக்காரு. இன்னொரு ஹீரோ வரலை, அது என்னன்னு தெரில, அது எஸ் வி சேகருடைய வார்த்தையே போதும் அதுக்கு பதில். ஆகவே வந்து வாழ்த்தி அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து, இந்த தயாரிப்பாளர் தப்பிப்பார், பாட்டி சொல்லி தட்டாது என்பது சாதாரண படம் அல்ல, மிகப்பெரிய வெற்றி பெறும். அதனுடைய இந்த தாக்கம் நிச்சயமாக இருக்கும். என்னுடைய சகோதரி நளினி, நளினி மிகச்சிறந்த நடிகை. அது சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் நடிக்க முயற்சி செய்த காலத்திலேருந்து நான் அதை தங்கச்சியாக ஏற்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த நல்ல மனசு கொண்டது. ஆகவே வந்திருக்கிற வாழ்த்தி அத்தனை பேரையும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய இசை வணக்கங்கள். ஃபில்ம் அண்ட் ஷூட் அப்படின்னாலே நான் ஃபில்ம் அண்ட் ஷூட்டில் 91-92 டைரெக்ஷன் கோர்ஸ் பண்ணேன். வந்து இருட்டில் தான் எடுப்பாங்க அப்படின்ற பொதுவான ஒரு பேச்சு இருக்கும். இன்றைக்கி ஆடியோ லான்ச் அதே மாதிரி ஆகிடுச்சு. எனிவே இந்த சுச்சுவேஷன் எல்லாருக்கும் பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. இங்கே நான் குறிப்பிட்டு சிலருக்கு நான் கொஞ்சம் ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய முதல் என்னை வந்து கீபோர்ட் பிளேயராக நான் வந்து ஒரு 20 ஆண்டு காலம் எல்லா மியூசிக் டைரக்டரும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் படத்தை பற்றி ஒரு வார்த்தை,
நான் மேடம் படங்கள் வந்து மேபி சிலது நான் பார்த்துருப்பேன், பட் இந்த படத்தில் நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் மேடம். உண்மையிலேயே எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்கள் லைஃப்பில் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்குது மேடம். தேங்க்ஸ் ஃபார் தி பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் விஷா. வித் ஆல் யுவர் விஷஸ் இந்த படம் நல்ல வெற்றி பெறணும்னு இறைவனையும் இயற்கையும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாட்டி சொல்லி தட்டாது இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும். மரியாதைக்குரிய ரசிக பெருமக்கள் மற்றும் அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய சீனியர் இயக்குனர் முத்துராமன் சார் உட்பட மேடையில் இருக்கிற எல்லா பிரமுகர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அதே மாதிரி முன்னால் இருக்கிற எல்லா பிரமுகர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அது ஆரம்பம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தாலும் அப்புறம் அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிருச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து சோதனைகள் ஏதாவது இருந்தால் கூட கண்டிப்பாக ரிலீஸ்க்கு அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக எந்த ஃப்ரீயாக டைம் இருந்ததுன்னு சொன்னால் எந்த பட விழாவாக இருந்தாலும் சந்தோஷமாக கலந்துக்குவேன். இதில் வந்து கலந்துக்கிறதுக்கு முக்கியமான இன்னும் கூடுதல் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னா என்னுடைய உதவியாளர் நான் சுகுமார்னு கூப்பிடுவேன், ஆனால் சுகுணகுமார்னு சொல்லுவாங்க எனக்கு. சுகுமார் சுகுமார்னே வழக்கமாக வந்துருச்சு. அவர் வந்து டைலாக் எழுதியிருக்காரு. ஸோ அதனால் அவசியம் வர்றப்பானே அவர் ஒரு டென்ஷன்லேயே இருந்தான், வர்றது மிஸ் ஆயிருமா மிஸ் ஆயிருமான்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக நான் வந்துட்டு 11 மணிக்குள்ளே நான் கிளம்பி போகணும், ஃப்ளைட்டு பிடிக்கணும், என்ன 1 மணிக்கு திருச்சி ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அது ஒரிஜினலாக அப்படி இருந்தபடி இருந்திருந்தா நான் வந்து மேடையெல்லாம் ஏறுற அளவுக்கு இருந்திருக்காது, அப்படியே புறப்பட்டு போக வேண்டியிருக்கு வந்து. ஆனால் அது அங்கே தஞ்சாவூர் அந்த சைடு பூராமல் கும்பகோணம் எல்லாமே ஹெவி ரெயினாக ஒரு 2-3 நாளாக வந்து ஃபுல்லாக ரெயினு, அதனால் ஸ்கூல்களெல்லாம் லீவ் விட்டாங்க. அப்புறம் நேற்று வந்து கடைசி நேரத்தில் ஃபங்க்ஷன் பண்ண முடியாதுன்னு கேன்சல் பண்ணதுனால சரி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் இங்கே உட்காந்து ஃப்ரீயாக பேசிட்டு போகலாம் வாழ்த்திட்டு போகலான்ட்டு. ஸோ படத்தில் நளினி அவர்கள் பர்ஃபார்மன்ஸை பற்றி விஜய் சங்கர் மியூசிக் டைரக்டர் வந்து சொன்னார். அவங்க சாதாரணமாகவே எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கிறது இது வரைக்கும் சின்ன திரையில் எல்லாருமே பார்த்து, பெரிய ஸ்க்ரீனில் மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலே எல்லோரும் பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. ஸோ அவர் மாதிரியே படத்தில் நடித்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விஜய் சங்கர் அவர்கள் வந்து மெலடி, நல்ல ஒரு மெலடி போட்டிருந்தாங்க. அந்த மெலடி என்னென்னா தனியாக பாட்டு போடும்போது அவ்வளோ கரெக்டாக இல்லை சவுண்டு, ஆனால் அதே ட்ரெய்லரில் வரும்போது பார்த்தா அந்த பாட்டுக்கு அந்த டெப்த்து வந்து கரெக்டாக கிடச்சிது. ஸோ அவர் வந்து இந்த இசை வெளியீட்டு விழாவில் கரெக்டாக அவருக்கு யாரெல்லாம் இசை சம்மந்தப்பட்டதில் அவர் வர்றதுக்கு யாரெல்லாம் காரணம் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி செலுத்தினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாட்டி சொல்லி தட்டாதே என்கிற டைட்டில் ஏவிஎம் எடுத்த பேரை வைத்து அதை அனுமதி பெற்று இங்கே வாங்கி இந்த படத்தை வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த படத்தை வாழ்த்துகிற உரிமை எனக்கு இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நல்லா கைதட்டலாம், ஒரு பெரிய வெற்றி படம். அந்த வெற்றி படத்தினுடைய தலைப்பை வாங்கி இவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இதுவும் வெற்றி படம் என்று மனமாற உளமாற நான் வாழ்த்துகிறேன். இந்த பாட்டி சொல்ல டைட்டில் இருக்கு பாருங்க, பாட்டி சொல்லி தட்டாது. இதில் வந்து ஏவிஎம் 3 படம் எடுத்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோ தெரியாது, முத முத இவங்க எடுத்த படம் மாமியார் மிச்சிய மருமகள்னு பேர். நம்ம லட்சிய நடிகர் SSR அவர்களும் MN ராஜ் அவர்களும் பாட்டியா வரலட்சுமி அவர்களும் நடித்தார்கள் அந்த படத்தில். அந்த படம் அந்த எலெக்ஷன் டைமில் வந்துருந்து சரியாக போகலை. சரவண சாருக்கு ரொம்ப நாள் மனசில் அந்த கதை ஞாபகத்திலே இருந்தது. ரொம்ப நாள் கழித்து அந்த மாமியார் மச்சிய சப்ஜெக்டையே வேறு மாதிரி கொஞ்சம் மாற்றி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த சப்ஜெக்ட் மாமியார் மச்சி மருமகள் சப்ஜெக்டை தான் பாட்டி சொல்லி தட்டாதே அப்படிங்கிற பெயரில் நம்ம பாண்டியராஜன் அவர்களையும் மனோரமாவையும் வச்சு எடுத்தாங்க. அதில் பாட்டியாக நடித்தது மனோரமா. அந்த படத்தில் அந்த நம்ம சிலம்பமெல்லாம் சுற்றி வித்தியாசமாக பண்ணி அது ஒரு வெள்ளி விழா படமாக போயிட்டு என்பதை உங்களிடத்தில் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கலாம். அதே பாட்டி சொல்லி தட்டாதே படத்தை தெலுங்கில் எடுக்கணும்னு சரவண சார் முயற்சி பண்ணிவிட்டு மனோரமா ஆளுக்கு யாரை போட்டாங்க தெரியுமா? நடிப்புக்கே இலக்கணமான பானுமதி அம்மா பாட்டியாக நடித்தாங்க.
ஆகவே மாமியார் மிச்சி உறவுகளில் வரலட்சுமி அம்மா பாட்டி, பாட்டி சொல்லப்பட்டதில் மனோரமா பாட்டி, பாட்டி சொல்லத்தட்ட தெலுங்கில் பானுமதி அம்மா பாட்டி, இந்த பாட்டி சொல்லப்பட்டதில் நம்ம நளினி பாட்டி. ஆகவே இங்கே இருக்கிற மக்களுடைய மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன், மூணு பாட்டிகளையும் பார்த்துட்டு நளினி பாட்டி எப்படி நடித்தாங்கன்னு நீங்கள் சொல்லணும். அந்த பாட்டிங்கள்லாம் மனோரமாவும் சிலம்பு சுற்றுச்சு, பானுமதியமாகவும் சிலம்பு சுற்றுது, இந்த அம்மா துப்பாக்கியை தூக்கிட்டு இருக்கு. ஆமாம், மாடர்ன் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த மேடை, இந்த தருணம் எனக்கு இங்கே கதாநாயகியாக நான் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ஃபஸ்ட் அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்ததாக இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ஹேமசூர்யா சார், கேமராமேன் செல்வராஜ் சார், ப்ரொடியூசர் தனசேகரன் சார், அவங்க மூணு பேருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். அட்டன் பண்ணும்போதெல்லாம் நான் ஷார்ட்டாக இருக்கிறேன்னு உள்ள ஒரே காரணத்துக்காக நிறைய ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை வந்து நான் ஏதாவது ஒரு இடத்துல என்னோட ஆதங்கத்தை சொல்லணும்னு நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கே சொல்கிறதுன்னு மட்டும் எனக்கு தெரியலை. ஆனால் இந்த மேடை அதுக்கான மேடை, இவ்வளோ பெரியவங்க மத்தியில் நான் சொல்கிறேன், அது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயே போய் சேரும்னு தெரியும். நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்புறம் வீட்டில் போய் உட்காந்துட்டு எனக்கு ரோல் மாடல் ரேவதி மேம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாரதி ராஜா சாரோட மூவி மண் வாசனையில் அந்த பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு அந்த பாட்டில் ரேவதி மேமை பார்க்கும்போது ரொம்ப குள்ளமாக அழக சாரி மடித்து கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நீ என்ன குள்ளோ, நீ என்ன மானேரமாக இருக்க, கண்டிப்பாக உனக்கான ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு நானே என்னை தேத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். பட் நான் ஓடின ஓட்டத்துக்கான ஒரு கடின உழைப்புக்கான ஒரு இடம் தான் இந்த மேடை. அது வேற அவ்வளோ பெரிய சார், அவங்க ஐயா கிட்ட இருந்து நான் ஆசீர்வாத பிளஸ்ஸிங் வாங்கினது எனக்கு அழுகதான் வருது, எனக்கு தெரியலை இவ்வளோ பெரியவங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வேற இன்னொரு விஷயம், பாட்டி சொல்லை தட்டாதே, எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் வந்து ஒரு வெள்ளி விழா கண்ட படம். அதே டைட்டலில் இப்போ வந்து நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிச்சோ அதே மாதிரி மீடியாவும் மக்களும் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தையும் வெற்றியடைய செய்யணும். எங்களை வாழ்த்த வந்திருந்த எல்லா பெரியவங்க, டெக்னீஷியன்ஸ், மூத்த டைரக்டர்ஸ், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், மீடியா, பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த படத்தை எங்களுக்கு டைட்டில் கொடுத்த ஏவிஎம் குரூப்ஸ், ஏவிஎம் சரவணன் சார், பாலசுப்ரமணியன் சார், குகன் சார், இவங்களுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க இந்த டைட்டில் கொடுக்கலன்னா எங்களுக்கு இந்த டைட்டிலே கிடச்சிருக்காரு. முதல்ல நாங்கள் போய் நானும் செல்வராஜ் சாரும் போய் கேட்ட உடனே அந்த டைட்டிலில் கதை என்னான்னு கேட்டாங்க. கதையை பற்றி ஒரு லைன்ஸ் எல்லாத்தையும் உட்காந்து சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை டைட்டில் கொடுத்தாங்க. அவங்களுக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என் கூட எங்களை வாழ்த்த வந்திருந்த எங்களுடைய டைரக்டர் மூத்த ஐயா எஸ்பி முத்துராமன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பாக்யராஜ் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ராஜன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஜாக்வார் சார் நன்றி சொல்லிக்கிறேன். ஆர் வி உதயகுமார் சார், எங்களுடைய ஆர்கே கலைமணி சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுடைய டெக்னீஷியன்ஸ், எங்கள் டீமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீமு. எங்களுக்கெல்லாம் டீம்லேயே வந்து சீனியர் யாருன்னா எங்கள் கேமராமேன் சார். அவர் எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு எல்லா இதுலேயும் எங்கள் கூட இருப்பார் எப்பயுமே. இது எங்களுடைய நட்பு வந்து ரொம்ப ஒரு 30 வருஷம் நட்பு எனக்கும் எங்களுக்கும் சாருக்கும். இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே, சசிகுமார் சார் எடிட்டரு, மணிமாறன் வந்து ஆர்ட் டைரக்டரு, என்னுடைய நண்பன் சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சுகு, அவர் தான் இந்த படத்துடைய டைலாக் ரைட்டரு. எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா, இந்த படத்தை உருவாக்குறதுக்கு என் கூட உறுதுணையாக இருந்த முதல் நண்பர் ஒரு யாருன்னாக்கா ரவிக்குமார்ன்றது ஒரு நண்பர். அவர் ஒரு உடம்பு சரியில்லை, உடம்பு முடியாத ஒரு காரணத்துக்காக இங்கே வரல இந்த இதுக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டு நண்பர்கள் எனக்கு இந்த படத்தை உருவாக்குறதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஒன்று வந்து என்ஜாய் சினிமாஸ் தனசேகர், இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஸ் டாக்கிஸ் சாய் சரவணன். இவங்க இல்லைன்னா அந்த படமே முடிஞ்சிருக்காது. அவங்களுக்கு ரொம்ப எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.